அனைவருக்கும் வணக்கம். ஏழாம் வகுப்பு கணக்கு இரண்டாம் பருவம் இயல் ஒன்று எண்கள் பாடத்தலைப்பில் பயிற்சி 1.3 முதல் கணக்கிற்கான விடை விளக்கத்தினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத்போர்டு. கணக்கு எண் 1, கீழ்காணும் எண்களை ஒப்பிட்டு சிறிய எண்ணை கண்டுபிடி. இந்த கணக்கில் எல்லாமே தசம எண்கள் தான் கொடுத்துருக்காங்க. கணக்கு எண் 1லேயே 5 கணக்குகள் இருக்குது. ஒவ்வொரு கணக்குலேயும் 2 தசம எண்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 2 தசம எண்களை ஒப்பீடு செய்து சிறிய எண்களை கண்டுபிடிச்சு எழுதணும். இதிலேயே முதல் கணக்கு 2.08, 2.086 ஆகிய 2 தசம எண்களை ஒப்பீடு செய்யணும். தசம எண்களில் 2 பகுதிகள் இருக்கும். தசம புள்ளிக்கு இடதுபுறமாக முழு எண் பகுதி, தசம புள்ளிக்கு வலதுபுறமாக தசம எண் பகுதி. முதல்ல முழு எண் பகுதியை தான் செக் பண்ணணும். இலக்கங்களின் எண்ணிக்கையும் சமமாக இருக்குது. இதுலேயும் 1 இலக்கம் தான் இருக்குது. இந்த 2 தசம எண்லேயும் 1 இலக்கம் தான் இருக்குது. இப்போ முழு எண் பகுதியில் இலக்கங்களை சமப்படுத்தினா இதுவும் 2 தான், இதுவும் 2 தான். ஆகவே முழு எண் பகுதியானது 2 தசம எண்களிலும் சமமாக உள்ளது. முழு எண் பகுதிகள் சமமாக இருந்ததுன்னா அடுத்தது தசம எண் பகுதிக்கு போகணும். முதல்ல உள்ள இடமதிப்பு 10 1/10. 10 1/10 இடமதிப்பு பாருங்கள், இதுலேயும் 0, இதுலேயும் 0, அதுவும் சமமாக தான் இருக்குது. தசம எண் பகுதியில் 10 1/10 இலக்கங்கள் சமமாக இருந்ததுன்னா அடுத்தது 100 1/10 இடமதிப்புக்கு போகணும். 100 1/10 இடமதிப்பும் சமமாகத்தான் இருக்குது. பாருங்கள், 8, இதுலேயும் 8. நூறில் ஒன்றுகளும் சமமாக இருந்தால் அடுத்தது 1000 1/10 போகணும். 2 தசம எண்ணில் 1000 1/10 இடமதிப்பில் 6 இருக்குது. முதல் தசம எண்ணில் எதுவுமே இல்லை, அப்படின்னா 0 இருக்கிறதாக அர்த்தம். 0 போட்டாலும் அதனுடைய மதிப்பு மாறாது. ஆகவே 1000 1/10 இடமதிப்பில் உள்ள இலக்கங்களை ஒப்பிட. என்னென்ன இலக்கங்கள் இருக்குது? முதல் தசம எண்ணில் 0, 2 தசம எண்ணில் 6. இதில் எது பெருசு? 6 தான் பெரியது. ஆகவே 2 தசம எண் தான் பெரியது. எனவே 2.08 < 2.086. 2 கணக்கு, அதுலேயும் 2 தசம எண்கள் கொடுத்துருக்காங்க. 0.99 மற்றும் 1.9. இவ்விரு தசம எண்களின் முழு எண் பகுதிகள் தான் நம்ம செக் பண்ணணும். முழு எண் பகுதிகள் அப்படின்னா தசம புள்ளிக்கு இடதுபுறமாக உள்ளது. இதில் 0, இதில் 1 இருக்குது. இவ்விரு தசம எண்களின் முழு எண் பகுதிகளை ஒப்பிட முதல் தசம எண்ணில் 0, 2 தசம எண்ணில் 1. இதில் எது பெருசுனா 1 தான் பெருசு. ஆகவே 2 தசம எண் தான் பெரியது. நமக்கு கணக்கில் 2 தசம எண்களையும் ஒப்பிட்டு பார்த்து சிறிய எண்ணை தான் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சிறிய எண் 0.99. இது எப்படி எல்லாம்னா 0.99 இதுதான் சிறிய எண். சிறிய எண் சமம் 0.99. மேலே உள்ள கணக்கிலையும் எழுதிடலாம். சிறிய எண் இதுதான். சிறிய எண் சமம் 2.08. 3 கணக்கிலையும் 2 தசம எண்கள் இருக்குது. 3.53 மற்றும் 3.35. 2 தசம எண்களை ஒப்பீடு செய்யும்போது எப்பயுமே முழு எண் பகுதிகளை தான் செக் பண்ணும். இந்த கணக்கில் முழு எண் பகுதியில் 3 3 சமமாக இருக்குது. முழு எண் பகுதிகள் சமமாக இருந்தால் அடுத்தது தசம எண் பகுதிக்கு போகணும். அதில் முதல் இடமதிப்பு 10 1/10. 10 1/10 பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது. முதல் தசம எண்ணில் 5, 2 தசம எண்ணில் 3. 10 1/10 இலக்கங்களை ஒப்பிட இதில் 5 இருக்குது, 2 தசம எண்ணில் 3 இருக்குது. இதில் எது சிறியது அப்படின்னா 3 தான் சிறியது.
ஐந்து கிரேட்டர் தென் மூன்று. ஆகவே சிறிய எண் மூணு புள்ளி மூணு ஐந்து. நான்காவது கணக்கில் இரண்டு தசம எண்கள் கொடுத்துருக்காங்க, ஐந்து புள்ளி ஜீரோ ஐந்து மற்றும் ஐந்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியம். இதில் முழு எண் பகுதியை தான் முதல்ல கம்பேர் பண்ணணும். ஐந்து ஐந்து சமமாக இருக்குது. சமமாக இருந்தது அப்படின்னா அடுத்தது பத்தில் ஒன்றுகள் இடமதிப்பில் உள்ள இலக்கங்களை செக் பண்ணணும். பூஜ்ஜியம் ஐந்து அப்படின்ட்டுருக்கு, அப்படின்னா ஐந்து தான் பெரியது. இப்போ ஐந்து புள்ளி ஜீரோ ஐந்து லெஸ் தென் ஐந்து புள்ளி ஐந்து ஜீரோ. கணக்கில் சிறிய எண் தான் கேட்டிருக்காங்க, சிறிய எண் ஐந்து புள்ளி ஜீரோ ஐந்து ஆகும். இதுதான் ஆன்சர். அடுத்தது கடைசி கணக்கு நூற்றி இருபத்தி மூணு புள்ளி ஐந்து கமா பன்னெண்டு புள்ளி மூணு ஐந்து. இந்த இரண்டு தசம எண்களையும் நம்ம கம்பேர் பண்ணணும். முழு எண் பகுதியில் உள்ள இலக்கங்களின் எண்ணிக்கை பாருங்கள், இதில் மூன்று இதில் ரெண்டு. ஆகவே ஈஸியாக சொல்ல முடியும் பன்னெண்டு, இதுதான் சிறிய எண். இவ்விரு தசம எண்களின் முழு எண் பகுதியில் உள்ள இலக்கங்களின் எண்ணிக்கை, இதில் மூன்று இலக்கங்கள் இருக்குது, இதில் இரண்டு இலக்கங்கள் இருக்குது. ஆகவே மூன்று இலக்கங்களை கொண்ட எண் தான் பெரிய எண். இப்போ நூற்றி இருபத்தி மூணு புள்ளி ஐந்து கிரேட்டர் தேன் பன்னெண்டு புள்ளி மூணு ஐந்து. கணக்கில் சிறிய எண் தான் கேட்டிருக்காங்க, ஆகவே சிறிய தசம எண் சமம் பன்னெண்டு புள்ளி மூணு ஐந்து ஆகும். இதுதான் ஆன்சர். பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் இரண்டாவது கணக்கிற்கான விடை விளக்கத்தினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.